இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்லிப்பூ எப்படி கையில கட்டுறது அப்படிங்கறது இப்ப வந்து நாங்க வாங்கின பூவை வந்து நல்லா கொட்டி வச்சுக்கிட்டோம் நான் வாங்கியிருக்க பூவோட காம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது கையில பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு அந்த பூ வச்சு எப்படி கட்டுறது அப்படிங்கறதான் பாக்க போறோம் கீழே ஒரு பூ மேல ஒரு பூ வச்சு ஒரு நாட் போட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து இது தான் இன்னொரு நாட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அடுத்தடுத்து வந்து பூ வச்சு கட்டுறதுக்கு இப்ப பாருங்க ரெண்டாவது ஒரு நாட் வந்து நான் போட போறேன் இந்த ரெண்டாவது நாட்டும் நான் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பூவை வந்து வைக்கிறேன் இப்போ வந்து அடுத்த பூ வச்சு அடுத்த நாட் வந்து நான் போட்டுக்கிட்டேன் இது மாதிரி இழுத்து நாட் போட்டிங்கன்னா நல்லா இறுக்கமா விருது இப்போ வந்து ரெண்டு பூ கட்டியாச்சு அடுத்து வந்து கீழே ஒரு பூ பூ இது மாதிரி மூணு பூ வந்து வச்சு கட்டியாச்சு அதாவது கீழே ஒரு பூ மேல ஒரு பூ வச்சுட்டு கீழே அந்த நாட் போட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா இருக்க கட்டணும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்து நல்லா நெருக்கமா போயிடும் அப்ப மேல இருக்க பூவை விளக்கி அந்த நூலை உள்ள விட்டு இழுக்கும் போது நல்லா நெருக்கமா கிடைக்குங்க இது மாதிரி கையில கட்டும் போது மல்லிப்பூவோட காம்பு வந்து எடுத்துடாதீங்க ஏன்னா ஏற்கனவே இதோட காம்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற மடல் காம்பு வந்து எடுக்காதீங்க இல்லைன்னா உங்களால் அந்த பூ வந்து கட்டவே முடியும் நீங்க பெருசா இருக்கும்போது நல்லா ஈஸியா கட்டலாம் அது மட்டும் இல்லாம பூ வந்து நல்லா மலர்ந்துருச்சு மொட்டா இருக்கும்போது ஈஸியா கட்ட முடியும் ஆனா மலர்ந்ததுக்கு அப்புறம் அவ்வளவா கட்ட முடியாது மல்லிப்பூ மற்றும் இன்னும் என்னென்ன பூவெல்லாம் நம்ம கட்டலாம் அப்படிங்கிறத அடுத்த அடுத்த பதிவுல பார்ப்போம் நீங்க பூ கட்டுறதுக்கு பிகினராக இருக்கும் பட்சத்துல முல்லைப்பூ ஜாதிப்பூ உனகாமரத்துல ஃபஸ்ட் கட்டி பாருங்க அதுக்கப்புறம் மல்லிகைப்பூக்குவாங்க அதான் நல்ல